உங்க பேர் சொல்லுங்க குப்பாய் உங்களுக்கு வயசு என்னங்கம்மா ஆகுது ஒரு எண்பது வயசு இருக்குங்களா இருக்கும் எத்தனை வருஷமா இதே காட்டில் இருக்கிறீங்க கணக்குலாம் தெரியாது இது நம்ம தோட்டம் தானுங்களே எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு ஆறு எத்தனை பையங்க நாலு பேர் பொண்ணு ஒருத்தர் எல்லாம் எங்க இந்த ஊருக்கு கொடுத்தீங்க அவரிக்காட்டுக்கு ஒரு பொண்ணு பொண்ணுலாம் எத்தனை பேர் பசங்க இருக்கிறாங்க நாலு பேர் யார் உங்களை பார்த்துக்கிறது அப்போ எத்தனாவது பையன் நடுவில் பையன் நடுவில் இருக்கிற பையன்தான் பார்க்கறாங்க அது 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 அங்கே நானும் நடுவில் இருக்கிற பையன்தான் நானும் அம்மாவை பார்த்துக்கிறேன் பரவாயில்ல இவர் பக்கத்தில் இருக்கிறவருங்க சரி பையன் உங்களை பார்த்துக்கிறாங்களா நல்லா பார்க்குறாங்க அதான் சொன்னாங்களே மாமியாவுக்கு கிருகிருப்பாக இருக்குது அதனால குழம்பு தாளிக்கல அப்படின்னு எவ்வளோ பாசமாக இருந்தால் உங்களுக்கு பாருங்கள் குழம்பு கூட தாளிக்காமல் உங்களுக்கு கிருகிருப்பு இருக்குதுன்னு குழம்பு தாளிக்காமல் போடுறாங்க பாமாயில் தான் சாப்பிடுவீங்க அதுவும் சாப்பிடக்கூடாது அது சிரமத்தை கொடுத்துருது சரிங்கம்மா இப்போ நமக்கு உடம்பு சரியில்ல ஏதாவது இங்கே ஆஸ்பத்திரி போனால் எங்கே போகிறது எந்த ஊருக்கு செங்கரைக்கு முள்ளுக்குறிச்சிக்கு செங்கரை நடந்தே போயிடலாங்களா இப்போ பஸ் வந்துருச்சு வண்டியில் போகணும் பஸ் இல்லாத காலத்தில் நடந்து தான் போவீங்க பல பழம் இங்கிருந்து கொண்டு போய் பல பழம் தலை சமயம் கொண்டு போயிருவீங்க தம்மம்பட்டி அதுவும் பக்கம் உளிபுரம் தம்மம்பட்டி இந்த பக்கம் முள்ளுக்குறிச்சி அந்த பக்கம் வேலுக்குறிச்சி போவீங்களா அங்கேயும் போயிருக்கிறீங்க ரேஷன் அரிசிலாம் உங்களுக்கு அங்கே தான் கிடைச்சதா முதல்ல ஆரம்ப காலத்தில் நவகாட்டில் இருக்கும்போது வேலுக்குறிச்சி தான் போகணும் முதல் நாள் போய் அந்த ரேஷன் அரிசிலாம் வாங்கி வச்சிடணும் அப்புறம் வேலுக்குறிச்சியில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வர்றது இப்போ ஒரு ரேஷன் அரிசி வாங்குறதுக்கு ரெண்டு நாள் நம்ம இருக்கணும் இப்போ பசுவை வந்துருச்சு இப்போ எந்த ஊரில் அரிசி வாங்குறீங்க வீட்டுக்காரரு கணவர் எத்தனை வருஷம் ஆகுதுங்க இறந்து ஆச்சு எத்தனை வருஷங்க இருபத்தி ரெண்டு வருஷம் வருஷம் அது ஞாபகம் கரெக்டாக வச்சுருக்குறீங்க ஆ சரி சரி சரிங்க என்ன உடம்பு சரியில்லாத இருந்தாங்களா உடம்பு சரியில்லாதான் ஆ சரிங்கம்மா ரொம்ப மகிழ்ச்சியுமா இதில் என்ன பெருமைன்னா உங்கள் நடுமகம் உங்களை பார்த்துக்கிறாங்க மருமகம் நல்லா பார்த்துக்கிறாங்க உங்களை ஆச்சுங்களா பரவாயில்ல நகரப்பகுதியில் இல்லாத ஒரு உறவு இங்கே கொல்லிமலை மலைப்பகுதி மலை உச்சியில் உங்களுக்கு நல்ல அன்பு பாசம்லாம் கிடச்சிருக்குது மகன் பக்கத்தில் இருக்காரு மருமகம் இருக்கிறாங்க வயசான காலத்தில் உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க ஆ பரவாயில்ல உங்களை இன்னும் நீங்கள் பல ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னு புதிய பாரதம் தொலைக்காட்சி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறது நன்றி வணக்கம்